இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஆஹ கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு நம்ம வீட்டில் யாரோ ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ராஜலக்ஷ்மிக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. யார் யாருன்னு கேட்டு கடைசியில் தான் நம்ம சித்ரா தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்கிறாங்க. இனி நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு சித்ரா தேவியை வந்துட்டு எப்படி எல்லோரும் வந்துட்டு க்வெஷ்சன் பண்ணுறது, அவங்க வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்லலான்னு சொல்லி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குல்மால் வேலையெல்லாம் அவங்க பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம மகா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு புட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், அதுக்கு இவங்க தான் வந்து உன் பொண்ணோட கல்யாணம் நடந்தே தீரும், இவளை உட்கார வச்சுரு, அதுக்குள்ளே உன் பொண்ணோட பொண்ணை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எங்கள் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணது இவங்க தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து இது ஐடியாவே கிடையாது, இவங்க தான் உன் சின்ன பொண்ணை உட்காரவை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சித்ரா தேவியை ஃபுல்லாக மாட்டி விட போகிறாங்க. இதனால் அவங்க மேலே உள்ள தப்பு எல்லோரும் முன்னாடி வந்து விழுகப்போகுது. இதனால் வீட்டில் வந்துட்டு ராஜலக்ஷ்மிலேருந்து பாட்டிலேருந்து சூர்யாலேருந்து எல்லாரும் தாம் தூம்னு குதிக்க உடனே சித்ரா தேவி வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஆமாம் நான் தான் பண்ணேன், அப்போதைக்கு வந்து சூர்யாவோட கல்யாணம் நடக்கணுமே அப்படின்றதுக்காக நின்றுட்டால் பிரச்சனை ஆயிருமேன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பை எப்படி நியாயப்படுத்த முடியுமோ அப்படி வந்து பேசி அவங்க சமாளிக்க போகிறாங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம நாளைக்கு எபிசோடில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.